இந்த காலை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு துணை சபாநாயகர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் இன்றைய தினம் எங்களுக்கு பத்திரிகை மூலமாக மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக தகவல் கிடைத்தது. எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய கூட்டணிக்கு, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மையை, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் எதிர்கட்சியுடைய அவருடைய கோரிக்கை நியாயமானது அல்ல. குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய பலத்தை அவர்கள் மேல புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கின்ற காரணத்தால், எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தால், எந்த அளவிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விதிமுறைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுவோம். அதாவது அதுதான் சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன ஷரத்துகள் கூறப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். அதாவது எதிர்கட்சி எதிர்கட்சி அந்த கோரிக்கை வைப்பாங்க, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்ட அந்த விதிமுறைப்படி நாங்கள் செயல்படுவோம்.